சிவாய நம. வாக்கர்த்தா விவசம்பருக்தோ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பாசமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும், அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும், என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய காஸ்மோ வியூஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, சனி பகவான் வக்ர நிவர்த்தி, உலகமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ சனி பெயர்ச்சிலாம் கூட இப்போ பெருசாக யாரும் எதிர்பார்க்கலைங்க. எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சனி பெயர்ச்சி வந்தால் அவங்களெல்லாம் சரியாயிடும். சனி பெயர்ச்சி எப்போ வருது? திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி வருது. அதனால் சனி பெயர்ச்சி வந்ததுனாக்கா எல்லாருக்குமே நல்லது நடந்துடும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவ்வளோ நாளாக இன்னும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என் அன்பு நேயர்களே. நிலையாக உட்காந்து அந்த ராசிகளை, உங்கள் ராசிகளை எல்லாம் ஒரு பார்க்கின்ற பொழுது பலவிதமான துன்பங்கள் அல்லது பலவிதமான கஷ்டங்கள் நிலையான ஸ்டாண்டர்டாக மாறவே மாட்டேங்க சார். 3 மாதமாக இப்படியே இருக்குது சார். சார், ஒரு 6 மாதமாக என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. ஸ்டாண்டர்டாக அந்த கஷ்டங்கள், அந்த துன்பங்கள் அல்லது மாற்றங்கள் எதுவுமே நடக்காமல் மூவே ஆக முடியல சார். என்னால் எனக்கு வேலை போச்சு, வேலை கிடைக்கும்னு பார்த்தா ஒரு 6 மாதமாக ட்ரை பண்ணுறேன், வேலை கிடைக்கல. அப்போ அந்த மாதிரி நிலையான கஷ்டத்தில் இருக்கக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இதோ அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி நவம்பர் 15ஆம் தேதி நவம்பர் 16லேருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரிலாக்ஸ் தான். நவம்பர் 16 முதல் உங்களுக்கு விடுதலை, புரியுதுங்களா? அப்போ ரொம்ப சந்தோஷமான முறையில் அடுத்து அடுத்து இனிமேல் முன்னேற்றங்கள் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும், 12 ராசி நேயர்களுக்குமே கூட மிகப்பெரிய ஒரு நன்மை, அல்லது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய, இப்படி கூட நம்ம சொல்லாமே, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நன்மை நவம்பர் 16 முதல் நடக்க இருக்கின்றது. சரி, இப்போது உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம், வாருங்கள். கன்னி ராசி அன்பர்களே, எங்கே போனாலும் ஒரு போட்டி, எதை எடுத்தாலும் ஒரு போட்டி, என்னால் சமாளிக்கவே முடியல சாமி. நல்லா பழகினவங்க கூட, 10 வருஷமாக 12 வருஷமாக கூட பழகினவங்க கூட போட்டி போட்டு நம்மக்கிட்ட ஒரு பொறாமை குணங்களோடு பழகிறாங்க. நாம் என்ன தான் அவங்களுக்கு நல்லது செய்கிறோம், எவ்வளோ நன்மைகள் செய்கிறோம், அவங்க வளர்ச்சிக்காக நாம் பாடுபடுறோம், உதவி செய்கிறோம், ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் நமக்கு வந்து ஒரு துரோகம் செய்கிறாங்க. அப்போ கன்னி ராசி அன்பர்களுக்கு எது பிரச்சனையாக இருக்கிறது என்று சொன்னால், மெயினாக அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்க, எதிரிகளுடைய தொந்தரவு. அப்போ எதிரிகளுடைய பிரச்சனை படிப்படியாக குறையும், கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. வருகின்ற நவம்பர் 16ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவாரேயானால் 6ல் சனி நியாயமான இயல்பான சூழ்நிலைக்கு வந்துடுவார். அப்போது 6ல் சனி இருக்கும் பொழுது எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். 3 விஷயம் கன்னி ராசிக்கு: 1 கடன் பிரச்சனை, 2 நோய், 3 எதிரி. இந்த 3 சப்ஜெக்டில் தான் ஏதேனும் ஒன்று உங்களை ஆட்டி படைக்கும், இல்லை 3மே ஆட்டி படைக்கும். கடனால் வரக்கூடிய பயம், பயத்தால் வந்த நோய், அந்த கடன் கொடுத்தவர் எதிரியாக மாறுவது. அப்போ நோய், எதிரி, கடன், இந்த 3 சப்ஜெக்டில் கஷ்டப்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, இந்த நவம்பர் 16ஆம் தேதி முதல்ல அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். இதனால் வரையில் நீங்கள் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளாக, கடைக்காரங்களாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், ஏற்று வீட்டுக்காரங்களாக இருக்கலாம்,
உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம், வியாபார ஸ்தலங்களாக இருக்கலாம். அப்போது அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடியங்க, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், அல்லது வீட்டுக்குள்ளேயே எதிரியாக மாறுது அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆக மாட்டேங்க சாமி. அண்ணன் தம்பிங்க பிரச்சனையாக இருக்கலாம், பங்காளிங்கவர்களாக பிரச்சனைகளாக இருக்கலாம். அண்ணன் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வாங்கிட்டாரு, எனக்கு எதுவுமே கொடுக்கல, அல்லது சித்தப்பா ஏமாற்றிட்டாரு, பெரியப்பா ஏமாற்றிட்டாங்க, இல்லை அத்தை பசங்க ஒன்றுமே தரலை, இல்லைன்னா வழி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மேலே உனக்கு கீழே எனக்கு, இந்த மாதிரியான அசட் சொத்து சம்மந்தப்பட்டமான வம்பு வழக்குகள், இடப்பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, ஃபேமிலி சப்ஜெக்டாக டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் வம்பு வழக்குகள் கடன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். அப்போ எப்படிப்பட்ட வம்பு வழக்குகளாக இருந்தாலும் அந்த வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கன்னி ராசி அன்பர்களே. அதே போல தான் இடப்பிரச்சனைகள், இடதோஷம், இடம் வாங்கினேன் அதில் ஏமாந்துட்டேன், அல்லது எனக்கு தராமல் விட்டுட்டாங்க, டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், மெயினாக டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது என்ன ஏமாற்றங்கள் இருக்கலாம், வில்லங்கம் இருக்கலாம், இல்லைன்னா அந்த வழக்கு நமக்கு சாதகமாக முடியுமான்னு இருக்கலாம், இல்லை எனக்கு ஒரு நான் எண்டில் நிற்கிறேன் சாமி, இமீடியட்டாக என்னை காப்பாற்றணும், இது வந்து ஜப்திக்கு போக போகுது, உங்களால் காப்பாற்ற முடியுமா, இந்த மாதிரிலாம் நிறைய கன்னி ராசி அன்பர்கள் கேள்விகளை கேட்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனை, தாங்க முடியாத கடன் சுமைகள். சார் இன்னொன்று கூட சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, கன்னி ராசி அன்பர்கள் எவ்வளோதான் நீங்கள் சிக்கனமாக இருந்தாலும், எவ்வளோதான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தாலும், திறமையானவராக இருந்தாலும், வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு, உங்களை ஒருத்தவன் ஏமாத்துறதுக்கு ரெடியாக நிற்பான் சார் அங்கே. அப்போது இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் அது எல்லாமே கூட உங்கள் தலையெழுத்து கர்மா, அந்த மாதிரி கர்ம வினை தோஷங்கள் இருக்குமே ஆனால் இந்த கர்ம வினை தோஷங்கள் கூட படிப்படியாக குறையும், கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஸோ கன்னி ராசியை பொறுத்தவரையில் சிறப்பான நல்ல முன்னேற்றம், ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்குது. இப்போ உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால் உங்களை பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் உங்கள் கொஸ்டின்ஸை கேட்கலாம். கன்னி ராசிக்கான பிரார்த்தனை அல்லது பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நிச்சயமாக ஏதேனும் ஒரு புதன்கிழமையில் சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வில்வ ஜலத்தால் அபிஷேகம் செய்து வாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஊழ்வினை கர்மாக்கள் குறையும் என்பதை சொல்லிக்கொண்டே மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி.